பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் உத்தரவின் பெயரில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை மேல்நிலைப் பள்ளியில் பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜீவால் உத்தரவின் பெயரில் கூடுதல் ஆணையர் லோகநாதன் அறிவுரையின்படி, வடக்கு மண்டல இணை ஆணையர் ரம்யா பாரதி அறிவுறுத்தலின்படி, வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டியின் ஆலோசனையின்படி, புதுவண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் புதுவண்ணாரப்பேட்டை போக்குவரத்து ஆய்வாளர் கண்ணன் ஆகியோரது தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை ஆய்வாளர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை துவங்கி வைத்தனர். உதவி ஆய்வாளர்கள் சுப்பையா மற்றும் சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு சாலையில் சென்று பொதுமக்களுக்கு மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் போதை விழிப்புணர்வு பதாகைகளை மாணவ மாணவிகள் கையில் ஏந்தி சாலையில் நடைபயணமாக சென்றனர்.